கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று நாம் குழந்தை பேரின்மை மற்றும் தைராய்டு பற்றி பேச போகிறோம். அதாவது குழந்தை பேரின்மை மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். நிறைய நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். सो அதுக்குரிய காரணங்கள் வந்து நம்ம ஹார்மோன் பிரச்சனைகள் டியூப் பத்தின பிரச்சனைகள் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம சில ஹார்மோன்கள் அதாவது நமக்கு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை தவிர்த்து மற்ற பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது, அதனால் வேறு எதனால் குழந்தை பேரின்மை வருகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30% பேருக்கு வந்து தைராய்டு வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்குரிய மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, எப்படி நமக்கு அதனால் குழந்தை பேரின்மை வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ தைராய்டுன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து நம்ம சொல்லும் போதே வந்து ஐயோ எனக்கு தைராய்டு இல்லை மேடம், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னும். தைராய்டு அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு சுரப்பி தான். அது வந்து அது அது டிசீஸ்னே நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த சுரப்பியில் ஏற்படுகிற மாற்றங்களில் தான் நமக்கு வந்து குழந்தை பேரின்மை வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அந்த சுரப்பி வந்து நமக்கு வந்து அந்த விண்ட் பைப் அப்படின்னா மூச்சு குழலுக்கு மேலே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஆர்கன் இருக்கும். அதிலிருந்து நமக்கு ஹார்மோன்ஸ் இருக்குது. அப்போ வந்து நமக்கு 3 ஹார்மோன்ஸ் இருக்குது. TSH, T3, T4 இதுதான் 3 முக்கியமான ஹார்மோன்கள். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய முறை ட்ரீட்மெண்ட் போகும்போதோ இல்லை இந்த குழந்தை பேரின்மைக்கு மட்டும் இல்லை மற்ற அறுவை சிகிச்சைக்கு போகும்போதோ கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தைராய்டு டெஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து காமனாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது எதுக்காக சொல்கிறோன்னா தைராய்டு வந்து நமக்கு மிகவும் முக்கியமான ஹார்மோன். நம்ம பாடியில் நடக்கிற எல்லா உடலில் நடக்கிற எல்லா விதமான வேலைகளுக்கும் வந்து தைராய்டு ஒரு முக்கியமான ஹார்மோன். ஏன்னா அதுதான் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம்ல, அது என்னென்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அது எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுதான் வந்து அது பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியாக வர்றது தான் அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு இந்த தைராய்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தைராய்டு வந்து கரெக்டான நிலைமையில் இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அதில் 2 விதமாக இருக்கும். ஒன்று அதிகமாக சுரக்கலாம், ஹைப்பர்தாயராய்டிசம் அப்படிங்கிறோம். சில பேருக்கு வந்து கம்மியாக சுரக்கும். ஸோ அப்போ வந்து ஹைப்போதாயராய்டிசம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ 2 தைராய்டு பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் வந்து ஹைப்பர்தாயராய்டிசம், ஹைப்போதாயராய்டிசம் அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதிகமாக தைராய்டு சுரந்ததுன்னா அவங்களுக்கு வந்து படப்படப்பாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், நர்வஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ரேட்டும் வந்து அதிகமாக வந்து துடிக்கிறதுனால அவங்களுக்கு பால்பிட்டேஷன், நெஞ்சு வந்து படப்படன்னு அடிக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அவங்கள வெயிட் லாஸ் நிறையா இருக்கும். இடம் வந்து என்ன சாப்பிட்டாலும் வந்து வெயிட் லாஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து தூக்கம் சரியாக இருக்காது, தூக்கமும் அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு டிப்ரெஷனோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம தைராய்டு செக் பண்ணும்போது தான் தெரியும் தைராய்டு லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு கண்டிஷன் வந்து ஹைப்போதாயராய்டிசம், அதாவது லோவாக இருக்கிறது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது காமனாக இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஹைப்போதாயராய்டிசம். அதில் வந்து நமக்கு வந்து ஹார்மோன்ஸுகள் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்க நமக்கு எப்போவுமே லோ லெவல், அந்த மூட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இருக்கும், டயர்டாக இருப்பாங்க, எப்போவுமே தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதே மாதிரி வெயிட் வந்து அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. மேடம் நான் சாப்பிடவே இல்லை, ஆனால் வெயிட் ஏறிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வந்து எந்த வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே மாதிரி அவங்களுக்கு மெமரி பவரும் இருக்காது. நிறைய பார்த்திங்கன்னா மெமரி லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து சம் லெவல் ஆஃப் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தைராய்டு டிஸார்டர் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அனிமிக்காக இருக்கிறவங்களும் சரி, சில பேர் வந்து குழந்தை இல்லாததுனால வந்து சம் டிப்ரெஷனில் இருக்கிறனால இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஒருவேளை தைராய்டு ப்ராப்ளத்தினாலே கூட அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தைராய்டு டெஸ்ட் வந்து கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அண்டு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்ட்டு. இது தவிர ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் அப்படின்னும், அதாவது காரணமே இல்லாமல் வந்து நம்ம பாடியில் வந்து நம்மளோட தைராய்டு அந்த சுரப்பிக்கு எதிராக வந்து தடுப்பு ஆன்டிபாடின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து சுரக்கும். ஸோ அதனால் வந்து சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரும். அது இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு டெஸ்ட்டு கூட ஓரளவுக்கு பார்டர் லைனில் இருக்கும். ஆனால் நம்ம அந்த டெஸ்ட் பார்க்கும்போது தான் வந்து அது ஏதாவது பிரச்சனை கொடுக்க தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தாலும் நேச்சுரலாகவே சில பேருக்கு வந்து தைராய்டு டேப்லெட் போடும். அதாவது லோ டோஸில் வந்து தைராய்டு போடும்போது அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஈஸியாகும். ஸோ So இந்த thyroid problems வந்து கரெக்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா unexplained-ஆ நினைச்சிட்டு இருப்போம். எந்த காரணமா இருக்க டியூப் பாத்திருப்பாங்க, ovulation பாத்திருப்பாங்க, husband factor நார்மலா இருக்கும். So இவ்ளோ நார்மலா இருக்கும்போது கன்சீவ் ஆகலனா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த தைராய்டுனால இருக்கலாம். நிறைய பேர் இந்த தைராய்டு கரெக்ட் ஆகும்போதே வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. So அத கண்ட்ரோலா வெச்சிருந்தோம்னா பிரெக்னன்சிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தைராய்டு கண்டுபிடிச்சிருப்போம், மாத்திரை போடுறீங்க கரெக்ட் ஆகிட்டு வருது, அது ஒரு பக்கம். ஒரு சில பேருக்கு வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ், அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து ஹைப்பர் ஆக்ட் ஆகிறது, அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில ட்ரக்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் முதல் 3 மாதத்தில் வந்து சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால் காமனாக வந்து சேஃபாக இருக்கிற ஒரு ட்ரக்கை போட்டுட்டு 3 months கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம 3வது மாதத்தில் வேறு ஒரு மாத்திரையை பார்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோடு சேர்ந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இன்வால்வ் ஆகிட்டு நம்ம பண்ணும்போது வந்து நமக்கு சேஃப் ப்ரெக்னன்சி இருக்கும். ட்ரீட்மெண்ட் முன்னாடி கண்டிப்பாக ஒரு எண்டோக்ரைன் ஒப்பீனியன் வாங்கியிருக்கணும். அப்போ வந்து நமக்கு இந்த ஹார்ட் சம்மந்தமான வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாமே ரூல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிகிச்சைக்கு நம்ம போகலாம். ஸோ 3வது சொன்னது வந்து ஒன்று ஹைப்பர், 3வது வந்து ஆட்டோ இம்யூன் சொன்னது. அவங்களுக்கு வந்து தைராய்டு சுரப்பியே வந்து கொஞ்சம் பெருசாக வீங்கி இருக்கும். அது ஜென்ரலாக வீங்கி இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் ஒரு சின்ன நாடியூல் மாதிரி ஏதாவது நமக்கே ஃபீல் பண்ணுவோம். இல்லைன்னா டாக்டர் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் நீடில் போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நீடில் பயாப்சி பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஸோ அதை பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் அது ஏதாவது இருந்ததுன்னா ஃபோக்கலாக மட்டும் ஹார்மோன் சுரந்துட்டுருக்கும், ஒரு பகுதியில் மட்டும் சுரந்ததுன்னா அது நல்லது கிடையாது. அது ஒன்று ரிமூவ் பண்ணணும், இல்லை ஏதாவது கேன்சர் ஏதாவது இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விதமான தைராய்டு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம வந்து அதை பார்த்துக்கிறதுனால தப்பே கிடையாது. டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போதே பயப்படக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவரை போய் பார்த்துட்டு நமக்கு வந்து தைராய்டு சுரப்பியை வந்து நம்ம கிளினிக்கலாகவும் பார்க்கணும், பிளட் டெஸ்ட் மூலமாகவும் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறோம். கரெக்ட் பண்ணும்போது மாத்திரைகள் வந்து கண்டிப்பாக எடுக்கிறோம். இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வரும்போது ப்ரெக்னென்சி வந்து குழந்தை பேரின்மைங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. இதனால் வரப்போகிறது சில பேருக்கு அன்எக்ஸ்பிளைன்னு சொல்லி நிறைய வருஷம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் திடீர்னு கன்சீவ் ஆவாங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம். ஸோ சப்கிளினிக்கல் அப்படிங்கிறது சப்கிளினிக்கல் ஹைப்போதாயராய்டிசம் அப்படிங்கிறது ஜென்ரலாக வெளியிலே தெரியாமல் இந்த மாதிரி மைல்டு ஃபேக்டர்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை சப்கிளினிக்கல் ஹைப்போதாயராய்டிசம் அப்படிங்கிறோம். ஸோ இது அயோடின் டெஃபிஷியன்சி நம்ம வந்து ப்ராப்பராக டயட் கரெக்டாக எடுக்கணும். அயோடின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அயோடின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் நம்ம அது அட்லீஸ்ட் அயோடின் கலந்த உப்பை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி காலிஃப்ளவர், கேபேஜ், அதாவது வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மெடிசன் கரெக்டாக எடுத்தோம்னா நமக்கு டயட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கணும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் அந்த இது வந்து மலச்சிக்கல் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா சிம்டம்ஸை கண்டிப்பாக வந்து நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டோம்னால நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆனாலும் அந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் வர சிம்டம்ஸும் வந்து நம்மளால் வந்து டாலரேட் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த தைராய்டு பிரச்சனைகளை பற்றியும் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டில் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், அதனால் வர என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், த்ரோ த ப்ரெக்னன்சி நம்ம எப்படி இருக்கணும், அதில் என்ன மாதிரி எல்லாம் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.